ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். நம்மளோட காஷ்மீர் ட்ரிப்பில் இது வந்து 4th day. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். குல்மார்க் வந்து ஆக்சுவலி காஷ்மீர் ஐட்னரியில் எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு இடம் தான். கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போகணும், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த டைம் வந்தாலும் இங்கே வந்துட்டு பனி இருக்கும். அது ஏன்னா இங்கே பேஸ்லேருந்து நம்ம வந்து கேபிள் காரில் மேலே போகிறோம், மலை உச்சிக்கு போகிறோம். அது ரெண்டு மூணு ஸ்டேஜ், மூணு ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதுதான் வந்து நார்மல் பப்ளிக்கு அலௌடு. தேர்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்கீயிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக உள்ளது தான். ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் சப்போஸ் இன்கேஸ் மிஸ்ட் ஸ்னோ இல்லை அப்படின்னாக்கா செகண்ட் ஸ்டேஜுக்கு அங்கிருந்து டிக்கெட் எடுத்து நம்ம போய்க்கலாம். ஸோ நம்ம எடுத்த உடனே வந்து செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் டிக்கெட் எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு மட்டும் எடுத்தால் போதும். அது தேவைன்னா பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம ஸ்ரீநகர்லேருந்து ஒரு கேபில் இங்கே வந்துட்டோம், குல்மார்க் இப்போ வந்துட்டோம். குல்மார்க்கில் அந்த பார்க்கிங் ஏரியா வந்து இறங்கியாச்சுன்னா அப்போவே உங்களை வந்து கிட்டத்தட்ட கைட்ஸ் வந்து அப்படியே குமிஞ்சு வந்துடுவாங்க, உங்களை அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இங்கே வந்து கைட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கிருந்து நான் குதிரையில் கொண்டு போகிறேன், யானை மேலே கொண்டு போகிறேன், அப்படி கொண்டு வரேன், இப்படி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எப்படியும் கறக்க பார்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு தலை கொடுக்குறாங்க. இந்த கோண்டோலா டிக்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் எடுக்கலாம், பட் எடுக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. இங்கே வந்து திருப்பி நம்ம வந்துட்டு அதை போர்டிங் பாஸ் மாற்றுறது க்யூ நின்று தான் ஆகணும். ஸோ அப்படி இல்லைன்னு இங்கே வந்து நம்ம டைரெக்டாக கவுண்டர்லேருந்து எடுக்கலாம். அதுவும் வந்து டஃப் தான், ஏன்னா இங்கே உள்ள கைட்ஸும் அங்கே உள்ளே இருக்கிற ஆஃபீஷியல்ஸும் எல்லாமே ஒரே கை தான். அவ்வளோ ஈஸியாக நம்ம டிக்கெட் எடுக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு கைடு தேவை தான். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆளுகிட்ட பேசி நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 ரூபா அதுக்கு செலவு பண்ணலாம். டிக்கெட் வந்து டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ அது வந்து அதுவும் ப்ளஸ் ஒரு 500 ரூபா அந்த ஆளுக்கும் கொடுத்தாச்சுன்னா அவர் வந்து கைடு போய் டிக்கெட் டக்குனு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம வந்து க்யூ நின்று தான் ஆகணும். அது நீங்கள் வர நாளை பொறுத்தது. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 to 4 hours க்யூ நிற்க வேண்டியிருக்கும் இந்த கேபிள் காரில் ஏறுறதுக்கு. மற்ற நாள்னால் மேபி 1 or 2 hours இருக்கலாம். இன்றைக்கி இப்போ எவ்வளோ க்யூ இருக்குன்னு தெரியல. இங்கே பார்த்தா பெருசாக ஒரு கூட்டம் தெரியல இன்றைக்கி, பட் அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் இங்கே வரும்போது கட்டாயமாக ஸ்ரீநகர் வரும்போது குல்மார்க் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும். பனி தான் இப்போ இந்த டைமில் வரும்போது, நவம்பரில் வரும்போது எல்லா இடத்துலையுமே பனி தான். இந்தியாவில் நம்மளுக்கு அந்த கேப் இதில் பனி மலையில் வந்து கேபிள் காரில் போகக்கூடிய ஒரே ஒரு இடம் இதுதான். ஸோ அதனால் இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கிருந்து ஒரு 2 kilometers நம்ம நடந்து போக வேண்டியது இருக்கும் அந்த கோண்டோலா கிட்ட. 1.5 kilometers. ஸோ இவர் தான் நம்மளுக்கு இப்போ டிக்கெட்டில் எடுத்து கொடுத்த கைடு. ஸோ அவங்க வந்து நம்மளை நீ அந்த கண்டலை பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு 1.5 kilometers தான் இருக்குது. பட் அது வந்து நீங்கள் எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வண்டியில் வந்து இறங்கும்போது இங்கிருந்து போகிறதுக்கு 10 kilometers இருக்குது, 5 kilometers இருக்குது. உங்களை நான் குதிரையில் கொண்டு போகிறேன், யானையில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக காசு கேட்பாங்க. அதெல்லாம் என்ன, இது ஒரு நைஸ் பர்சன். இவரோட நம்பர் வந்து நான் இதில் போட்டுருவேன். ஸோ நீங்கள் வரும்போது எங்களை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. இவங்க டிக்கெட்டெலாம் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ தட் வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடலாம் சரிங்களா. அதுக்கு நீங்கள் வந்து 500 ரூபா பக்கம் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும், அதுக்கு மேலெலாம் தேவையில்லை. இதுதான் வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடிய மெயின் முக்கியமான விஷயம். நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அவங்க வாயில் கொண்டு போய் தலையை வச்சு கொடுக்குறாருங்க. ஸோ இங்கிருந்து நம்ம கோண்டோலா போயாச்சுன்னா அங்கிருந்து எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கோம். இந்த பார்க்கிங்லேருந்து கோண்டோலா வரைக்கும் போகிறது தான் வந்து பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த க்யூ நிற்கிறது, க்யூ எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சொல்ல முடியாது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க நாம் போய் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம அந்த பார்க்கிங் கேட்லேருந்து வெளியே வந்துட்டோம். பார்க்கிங் கேட் பார்த்து வச்சுக்கோங்க, வண்டி உள்ளே போகும்போதே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டைரெக்ஷனில் அப்படியே வெளியே வந்துருங்க. அது வெளியே வந்துச்சுன்னா ஒரே ரோடு தான், நேராக கோண்டோலா கேட்டுக்கிட்ட தான் போகும். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், க்யூவே இல்லை. அதாவது செவ்வாய்க்கிழமை நம்ம கால்குலேட் பண்ணி வந்தோம் க்யூ கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, பட் அதே மாதிரி தான் இங்கே வந்து க்யூ ரொம்ப 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 கம்மி. இஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் என்ன போதும்னு நினைக்கிறேன். க்யூ பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ தான் பில்டிங்குள்ளே அந்த கோண்டோலா கேபிளுக்கு முன்னாடி உள்ள க்யூ மட்டும்தான் இருக்குது. நார்மல் கண்டிஷனில் இப்படி இல்லை, அங்கே ரோடு வரைக்குமே நம்ம வந்து க்யூ நிற்க வேண்டியது இருக்கும். இது இப்போ அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் தான், இப்போ ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம வந்து கோண்டோலா உள்ள போகிறோம்.
ऊपर है ये, साढ़े दस हजार है। साढ़े दस मीन्स इंग्लिश में फर्स्ट लेवल वहां से वो दूसरी सेकंड वहां से 14,500 फीट वहां से 14,000 नहीं 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 यहां से ओके 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 एक पेड़ का नाम क्या है पाइन पाइन दिस द फर ट्रीज और ये सूखे वाले हो ना ये चिनार ट्रीज चिनार चिनार फर एंड पाइन ओके இப்போ நம்ம குல்மார்க்கில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தோம் கேபிள் காரில் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து ஆக்சுவலாக இப்போ ஸ்னோ வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி, இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு வந்தால் சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் நல்லாவே ஸ்னோ இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக போன ரெண்டு நாளுமே வந்து போன இடத்துல எல்லாமே ஃபுல் ஸ்னோ அப்படிங்கிறதுனால பயந்து கதை திருப்பி செகண்ட் ஸ்டேஜ் போகல. தெரியுமா எல்லாருமே நல்லாவே ஸ்னோ பார்க்கணும். இங்கே வந்து இவங்க அந்த ஐஸ் ஸ்கூட்டர் அப்புறம் ஸ்கீயிங்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ ஸ்கீயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே வந்து இறங்கும் போதே அவங்க வந்து பக்கத்தில் வந்துடுவாங்க. ஸ்கீயிங் வந்து 2,000 ரூபா நம்ம சொன்னாங்க, நாங்கள் வந்து 300 ரூபானா வரோம் அப்படின்னோம். வந்துட்டோம், முக்கால் மணி நேரம் கழிச்சு அவனே பின்னாடி வந்தான், சரி 300 ரூபானா 300 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான், பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பார்கெயின் பண்ணி எடுக்கணும். ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, ஸ்கீயிங்காக இருந்தாலும் சரி, எதுனாலும் பார்கெயின் பண்ணி எடுக்கணும். நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சவங்க பின்னாடி போனோம் அப்படின்னாக்கா பயங்கரமாக ரேட் போட்டுருவாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டே காமிக்காமல் நம்ம ஒரு ரேட்டு சொல்லிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களே பின்னாடி வந்துடுவாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரிலாக்ஸ் அண்ட் ஒர்க். ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 780 ரூபீஸ் தான் டிக்கெட் சார்ஜஸ்ஸு. இங்கிருந்து செகண்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னாக்கா திருப்பி வந்து ஒரு 900 ரூபீஸ் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம வர டைமை பொறுத்து இருக்கும். இப்போ டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே நல்லாவே இருக்கும் ஐஸு. ஸோ செகண்ட் ஸ்டேஜுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஸ்னோ இல்லை அப்படின்னாக்கா மட்டும் செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறத பற்றி யோசிச்சா போதும். பாருங்கள் குல்மார்க் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா. ஆக்சுவலாக இப்போ இந்த இப்போது நாங்கள் வந்த டைமில் வந்து சோன்மார்க்கில் எல்லாமே வந்து இதை விட நல்லாவே ஸ்னோ இருக்கு. பட் குல்மார்க்லாம் வந்து டூரிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வர இடம், ஏன்னா இந்த கோண்டோலா கேபிள் கார் இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியாக வர இடம் வந்து குல்மார்க் தான். அதுதான் வந்து இங்கே உள்ள
நிறைய டூரிஸ்ட்டை பார்க்கலாம். கலகல கலகலன்னு இருக்கும், எப்போவுமே ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். குல்மார்க் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்னோ இதை விட ஜாஸ்தியாக உள்ள ஏரியாஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் அந்த கேபிள் கார் ரைடெல்லாம் பார்க்கணுன்னா குல்மார்க் தான் வந்தே ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நாளைக்கு ஸ்ரீநகர் சைட் சீங்க, மற்ற பஹல்காம் இந்த வீடியோஸ் எல்லாம் இனியும் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம் டேக்கி.